அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விருது பத்தி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இந்த விருதுல இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் நீ 2023 எழுத போற எக்ஸாம்ல உறுதியா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இதை ஃபுல்லா நல்லா நோட் பண்ணி நல்லா கவனிச்சு எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாபிக்கோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ராமன் மக்சேசே விருது. ஸோ இங்கிலீஷ்ல அதேதான், ராமன் மக்சேசே அவார்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள்ல இதுவும் ஒண்ணு, சரிங்களா? ஓகே, இந்த விருது இப்ப 2023 ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, ரீசன்ட் அப்டேட் வந்து அவங்க சொல்லல, ஏற்கனவே ஒருத்தருக்கு அனௌன்ஸ் பண்ண விருதை சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 64 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப விருதை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. யாருன்னா அவரு தலை லாமா. இவர் யாருன்னா திபெத்தோட ஆன்மீக தலைவர், சரிங்களா? இவருக்கு பாருங்க, திபெத் ஆன்மீக தலைவர் தலை லாமா அவர்களுக்கு 64 ஆண்டுகளுக்கு பிறகு 1959 ஆண்டிற்கான ராமன் மக்சேசே விருது வழங்கப்பட்டது. அப்ப யாருன்னா தலை லாமா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா 64. எந்த ஆண்டுக்கான விருது கேட்டாங்கன்னா 1959. ஏன்னா இந்த விருது அறிமுகப்படுத்தினது 1958ல, சரிங்களா? இப்போ 58ல ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் 1959ல கொடுக்குறப்ப இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவருக்கு கொடுக்கல. ஸோ இப்ப ரீசெண்டா விருது என்ன பண்ணிட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க. நிறைய பிரச்சனைகள், சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம இந்த விருது பத்தி பார்த்துடலாம். நம்ம லாஸ்டா பார்த்தது ஸோ என்னன்னா, தலைநாமாவுக்கு 64 ஆண்டுகளுக்கு பிறகு 1959 ஆண்டிற்கான விருது வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து ரீசன் அப்டேட் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அந்த அப்டேட்டை வச்சு உங்களுக்கு ஜிகேல சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த விருதோடைய வரலாறு பத்தி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதே நம்ம சேர்த்து நம்ம படிச்சிருவோம், ஓகே? ஹிஸ்டரி. இந்த விருதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியா, அதாவது ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் ராமன் மக்சேசே விருது. இதுதான் நீங்க சொல்லணும். அப்ப எந்த அளவுக்கு நோபல் பிரைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி நோபலை வச்சே நிறைய கேட்டகரி நம்ம சொல்லலாம். ஒரு விருதுனா இதுக்கு ஒரு பேரு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாரத் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில குடிமக்களுக்கான மிக உயர் விருது நம்ம சொல்றோமா, அதே மாதிரி ஒவ்வொரு விருதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். நம்ம டாபிக் பாருங்க, ராமன் மக்சேசே ஆசியாவின் நோபல் பரிசு, சரிங்களா? இதே மாதிரி நீங்க உதாரணத்துக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிள் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிள் பிரைஸ் வந்து கணிதத்துறைக்கான நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதே மாதிரி மேக்ஸுக்கு இன்னொன்னு இருக்குது, அது என்னன்னா ஃபீல்ட்ஸ் அவார்டு. ஃபீல்ட்ஸ் அவார்டு வந்து இது வந்து கணிதத்துறைக்கான மிக உயிரிய விருதுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்ப ஏபிள் வந்து நார்வேல கொடுக்குறாங்க, ஃபீல்ட்ஸ் வந்து எங்க கொடுக்குறாங்க, கனடா நாட்டுல வந்து கொடுக்குறாங்க. இது இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லாரஸ் விருதுகள்னு சொல்லுவாங்க. லாரஸ் விருதுகள் விளையாட்டு உலகின் ஆஸ்கார்னு சொல்லுவாங்க. அப்ப ஜென்ரலா ஒரு விருது படிக்கிறீங்கன்னா அந்த விருதுக்குன்னு சொல்லி இன்னொரு ஒரு பேர் இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியா ஆசியாவின் நோபல் பரிசு ஃபர்ஸ்ட் அவார்டு எப்ப கொடுத்துருக்காங்க, 1958ல கொடுத்துருக்காங்க. அப்ப 1958ல நிறைய பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த நிறைய பேர்ல ஒரு இந்தியன் இருக்காரு. யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பர்சன் வினோ பாபவே, அதாவது ஆச்சாரியா வினோ பாபவே, இவர் தான் வாங்கியிருக்காரு. அப்ப ராமன் மக்சேசே விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டா நீங்க யார் சொல்லணும், வினோ பாபவே. இவர் தான் நீங்க என்ன பண்ணணும், மெயினா சொல்லணும். ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியிலையும் கூட கேட்டிருக்காங்க. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார், சரிங்களா? சோ வினோ பாபவே. அதுக்கப்புறம் இந்த விருது எந்த நாட்டுல வழங்குறாங்கன்னா, சோ நாடு வந்து பிலிப்பைன்ஸ், இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, கடைசியா இந்த விருது உருவானது, முதல் விருது கொடுத்ததான் 58, விருது உருவானது 1957 ஏப்ரல்ல. யாரு உருவாக்குறாங்கன்னா ராக் பெல்லர் சகோதரர்கள் நிதியம், அது ராக் பெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட், இந்த நிறுவனம் தான் இந்த விருதை உருவாக்குறாங்க. யாருடைய நினைவா இந்த விருது கொடுக்குறாங்கன்னா, சோ முன்னாள் அதிபர் ரோமன் மக்சேசே, இவர் ஒரு விமான விபத்துல இறந்திருப்பாரு, அவருடைய நினைவாதான் இந்த விருது என்ன பண்றாங்க, வழங்கிட்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ரீசன்ட் அப்டேட் பார்த்தோம், தலை லாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விருதோட ஹிஸ்டரி பார்த்திருக்கோம். சோ இது எல்லாமே படிங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது அவார்ட் கேட்டகரிஸ், இந்த விருது என்னென்ன பிரிவுகள்ல வந்து வழங்கிட்டு வந்திருக்காங்க, இப்ப எது எது வழங்கிட்டு வராங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் 58 to 2008, அதுக்கப்புறம் இது கொடுக்கல. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் 58 to 2008, இதுவும் அப்படியே நிக்குது.
அதுக்கப்புறம் கம்யூனிட்டி லீடர்ஷிப் 1958 to 2008, அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் லிட்ரேச்சர் அண்ட் கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் இதுவும் சேம். அதுக்கப்புறம் பீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுவும் சேம். அப்ப இந்த நாலுமே பாத்தீங்கன்னா 2008 அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தான், சரிங்களா? இந்த ரெண்டுல மட்டும் தான் என்ன பண்றாங்க, விருதுகள் வழங்கிட்டு வராங்க. அது பாத்தீங்கன்னா எமர்ஜென்ட் லீடர்ஷிப் இது 2001 இருந்து கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன் கேட்டகரிஸ்ட் இது வந்து 2009 இருந்து கொடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த ரோமன் மகசேசி அவார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரி தான் இப்ப என்ன பண்றாங்க, ஐடியா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆறு பிரிவுகள், இந்த ஆறு பிரிவுகள் எப்போதுமே படிக்கணும். ஒரு விருதுனா என்னென்ன பிரிவுகளுக்கெல்லாம் வழங்கிட்டு வராங்க, எது எதுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பாரத்னா இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு கிடையாது, சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணாங்க, 2011 விதிமுறைகள் மாற்றி அமைச்சு விளையாட்டு துறைக்கு விருது கொடுக்கலாம்னு சொல்லி சச்சினுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பாரத்னா விருதை வென்ற முதல் விளையாட்டு வீரர் நம்ம என்ன பண்ணலாம், சச்சின் நம்ம சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா பண்றாங்களா. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு விருதுகளும் என்னென்ன பிரிவுகளுக்கு கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் விருதுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? இந்த விருது ரொம்ப முக்கியமானது. 2015 ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது நம்ம தமிழக அரசு சார்பில் ஆகஸ்ட் 15 இந்த நாளில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு விருது என்ன பண்றாங்க, ஒப்படைக்கிறாங்க, சரிங்களா? அப்ப ஏபிஜே அப்துல் கலாம் விருது மொத்தம் எத்தனை பிரிவுகளுக்கு வழங்குறாங்க, அதாவது மொத்தம் மூன்றே பிரிவு தான், அறிவியல் தொழில்நுட்பம் மாணவர் நலன் மனிதவியல், சரிங்களா? அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர், ஹியூமனிட்டிஸ், இந்த மூன்று கேட்டகரிக்கு தான் ஏபிஜே அப்துல் கலாம் விருது கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல ஃபேமஸ்னா அவருக்கு ஏபிஜே விருது கொடுப்பாங்களா, கிடையாது. இந்த மூன்று கேட்டகரி தான். அதே மாதிரி தான் இந்த விருதுக்கும் இந்த ஒரு ஆறு கேட்டகரி. நீங்க நோபல் பிரைஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் ஆறு கேட்டகரி தான், சரிங்களா? ஸோ பீஸு, பிசிக்ஸு, மெடிசனு, அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்த ஆறு மட்டும்தான் நோபல் பிரைஸ் வந்து இருக்குது. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு ஆறு கேட்டகரி, ஆனா ஆக்டிவா இருக்கிறது இப்ப இந்த ரெண்டு மட்டும்தான், சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம இந்தியர்கள் யார் யாரெல்லாம் இந்த விருதுகள் வாங்கியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானவருடைய பேர் மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்ஸ், ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நபர்கள் இவ்வளவுதான் மொத்தம் வாங்கியிருக்காங்களா, கிடையாது. நான் முக்கியமானவங்களை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே நீங்க படிக்க வேணா, இது நீங்க தெரிஞ்சாலே போதும், சரிங்களா? 1994 கிரண்பேடி இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ், லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட கவர்னரா கூட இவங்க இருந்திருப்பாங்க. இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 1996 வந்து டிஎன் சேசன் தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தவர், இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் டிஎன் சேசன், இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1974 எம்எஸ் சுப்புலட்சுமி இசைக்குயில், இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க நிறைய சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க. இந்த ரோமன் மகசேசே விருதே வென்ற முதல் நபர் எதுனா இசைத்துறையில, சரிங்களா? நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க ஐநா சபையில 1966 என்ன பண்ணியிருப்பாங்க, இசை கச்சேரி நிகழ்த்தி இருப்பாங்க. ஐநாவில் இசை கச்சேரி நிகழ்த்திய முதல் பெண் யாருன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி, 1966. இவங்களுக்கு அப்புறம் தான் 2016 2016 ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் கூட பண்ணியிருப்பாரு, சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது 1971 எம் எஸ் சுவாமிநாதன் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் பசுமை புரட்சியோட தந்தை. 1962 மதர் தரேசா பீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பீஸுக்கு வந்து கொடுக்கறது இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க அமெரிக்கான நோபல் பரிசே 1979 வாங்கினவங்க, சரிங்களா? அந்தளவுக்கு முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் 2006 அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் இப்போ டெல்லியோட சிஎம் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் 2019 ராவேஷ் குமார், இவர் என்டிடிவி பத்திரிகையில் வந்து ஒர்க் பண்ணவர். கடைசியா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோமன் மகசேசே இந்த விருது வந்து கடைசியா ஒரு இந்தியர் வாங்கியிருக்காருன்னா அது 2019 இந்த ராவேஷ்குமார் மட்டும்தான். இதற்கப்புறம் அப்டேட் வந்தாலும் இந்தியர்கள் யாரும் வாங்கல. ஸோ அதனால நீங்க இந்த நபர்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சாலே போதும். நம்ம டாபிக்கோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ரோமன் மகசேசே தலைலாமாவுக்கு கிட்டத்தட்ட 64 ஆண்டுகளுக்கு பிறகு 1959 ஆண்டிற்கான விருதை இப்போ ஒப்படைச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரிதான் நீங்க விருதுகள் படிக்கிறப்ப இதோட சேர்த்து நிறைய ஜிகேஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம நிறைய டாபிக்ஸ்ல நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி.
யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், மாக் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் டு எஸ்பிஐ பேங்க், கும்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962097000.